ஆர்னிபூர் கும்பகோணம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வட்டம் ஓட்டப்பிடாரம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கும் எப்போதும் வென்றான் கிராமத்தில் அமைந்துள்ளது சோலைசாமி திருக்கோவில். இது இந்த ஊரைச் சேர்ந்த ராஜகம்பளம் சமூகத்தவர்களின் குல தெய்வமாகும். சித்தர் சோலையப்பன் என்பவரின் ஜீவ சமாதி மேல் இந்த கோவில் அமைந்துள்ளது என்றும், சோலையப்பன் எனும் வீரனின் நினைவாக கட்டப்பட்ட கோவில் இதுவென்றும் இருவேறு கருத்துக்கள் கூறப்படுகிறது. இந்த கோவிலின் வரலாற்றை பார்த்தோமானால், சுமார் 700 வருடங்களுக்கு முன்பு இங்கு குடியமர்ந்த ராஜகம்பளம் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்கு என்று தனித்து ஒரு பகுதியை ஏற்படுத்தி வாழ்ந்து வந்துள்ளனர். இவர்களில் சோலப்பன் என்பவர் பாண்டியர்களின் ஆட்சி காலத்தில் பாண்டிய மன்னர் ஒருவருக்கு போர்க்காலத்தில் வெற்றிக்கு உதவியதாகவும், எனவே எப்போதும் வென்றான் சோலப்பன் என்று பாண்டிய மன்னரால் பாராட்டப்பட்டதாகவும், பாண்டிய மன்னன் வழங்கிய நற்பெயரால் இந்த ஊருக்கு எப்போதும் வென்றான் என்கிற பெயர் ஏற்பட்டது என்றும், பின்னர் சோலப்பன் போர் ஒன்றில் இறந்துவிட அவரை ராஜகம்பளம் சாதியினர் குல தெய்வமாக வழிபடத் தொடங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இங்குள்ள தெலுங்கு மொழி பேசும் அருந்ததியர் சாதியினருக்கும் இந்த சோலைசாமியே குல தெய்வமாக இருக்கிறார். இந்த கோவிலில் ஆடி மாதம் 18 முதல் நடைபெறும் 3 திருவிழாவில் முதல் நாள் ராஜகம்பளம் சாதியினர் சார்பிலும், 2 அருந்ததியர் சாதியினர் சார்பிலும், 3 இருவரும் சேர்ந்து திருவிழாவினை நடத்துகிறார்கள். இங்கு அருந்ததியர் சாதியினர் சோலையப்பர் சாமிக்கு அசைவ உணவுகளை படைப்பது, குறிப்பாக பன்றி இறைச்சி படைப்பது இந்த கோவிலில் நடக்கும் நிகழ்வுகளில் முக்கியமான ஒன்று. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் சோலப்பர் ஜீவசமாதி அடைந்த நாளான சித்திரை 18 அன்று சிறப்பு பூஜை நடத்தப்படுகிறது. இதற்காக தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் லட்சக்கணக்கில் பக்தர்கள் வந்து குவிகின்றனர். அது மட்டுமின்றி ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் 5 சோலையப்பரின் பிறந்த நாள் அன்றும் சிறப்பு பூசை நடத்தப்படுகிறது. நீங்களும் வாருங்கள், சோலைசாமியின் அருளை பெற்று செல்லுங்கள். நன்றி.